ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களிலிருந்து 1760 கோடி ரூபாய் பறிமுதல். தெலங்கானாவில் 659 கோடி ரூபாயும் ராஜஸ்தானில் 650 கோடி ரூபாயும் பறிமுதல் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. உத்தரகாண்ட் சுரங்க விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் முயற்சி நல்ல முறையில் செல்வதாக உத்தரகாசி எஸ்பி தகவல். தேவையான இயந்திரங்கள் மற்றும் நிபுணர்கள் களத்தில் இருப்பதாகவும் விளக்கம். ஆயுள் தண்டனை கைதிகள் 362 பேரை முன் விடுதலை செய்ய ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல். 165 கைதிகளை விடுவிக்கும் பரிந்துரையை நிராகரித்துள்ளதாகவும் விளக்கம். செந்தில் பாலாஜிக்கு பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஜாமீன் வழங்குமாறு உச்சநீதிமன்றத்தில் வாதம். மருத்துவ ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவு. மருத்துவமனையில் உள்ள விஜயகாந்த் ஓரிரு நாளில் வீடு திரும்புவார். செயற்கை சுவாசம் அளிக்கப்படுவதாக வெளியான தகவல் பொய்யானது என தேமுதிக அறிக்கை. பழனி அருகே முழு கொள்ளளவை எட்டியது வரதமான் நதி அணை. புதிய தலைமுறையின் ரம்மியமான பருந்து பார்வை காட்சிகள். சென்னையில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.